या देवी सर्वभूतेषु ज्योतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। லக்ஷ்மி கட்டாட்சம் வேண்டி கார்த்திகை மாசத்தில் நாம் எல்லோரும் தென்படுகின்ற இடங்களிலெல்லாம் விளக்கிட்டுகிறோம். கவனிக்கவும், தென்படுகின்ற இடங்களில் எங்கெல்லாம் விளக்கேற்றினால் யாரும் தள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறோமோ அங்கெல்லாம் விளக்கேற்றி விடுகிறோம். எங்கே விளக்கேற்ற வேண்டும்? கோவிலில் அகத்தில். நாம் அகத்தில் எப்படி செய்கிறோமோ அதே போலத்தான் கோவிலிலும். அகத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு வருகின்றவர் போகின்றவர்களெல்லாம் விளக்கேற்ற முடியாது. உங்கள் வீட்டில் பெண்கள் அல்லது ஆண்கள் விளக்கேற்றுவார்கள். யார் வேண்டுமானாலும் விளக்கேற்றலாம். பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும் என்பதல்ல. ஏன் பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் என்றால், விளக்கிலே பழைய திரி இருக்கும், அதனை தொட்டால் புருஷால் குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரம். எரிகின்ற நெருப்பை, எரிகின்ற விளக்கை தொட்டால் ஆண்கள் குளிக்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு இந்த தோஷம் இல்லை. அந்த தீபத்திலே வாழ்கின்றவள் லக்ஷ்மி. அதனால் பெண்களுக்கு, பெண்களோட பெண்ணாக லக்ஷ்மி இருப்பதால் எதனால் என்னவோ பெண்களுக்கு இந்த தோஷம் இல்லை. பெண்கள் தோஷரகிதர்கள். ஒரு புண்ணியமான ஜென்மம் கிடைத்திருக்கரிய ஜென்மா, பெண் ஜென்மா. மறுபிறவியே பொதுவாக கிடையாது. ஊழல் செய்யாதவர்கள், ஏமாற்றாதவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்கள், நல்லவர்களான பெண்களுக்கு மறுஜென்மா கிடையாது. சரியா? பெருமாள் திருவுள்ளம் குளிர்வான், மங்களம் உண்டாகட்டும். மங்களானி பகவந்தோ.